சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தற்போது பேரணியில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை அண்மை செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களுடன் நிகரா நமது செய்தியாளர் ஐயப்பன். வணக்கம் ஐயப்பன், தமிழக விவசாயிகளுடைய இந்த பேரணி குறித்து தற்போதைய அண்மை தகவல்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தின் காவிரி படுகையில் நாகப்பட்டினம் பரமக்குடியில் அமைய உள்ள சிபிசிஎல் பெட்ரோ கெமிக்கல் ஆலை திட்டத்தை ரத்து செய்ய கூறி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த 50 மேற்பட்டோர் தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அவர்களை காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கைது செய்து அதாவது அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அவர்கள் அடைத்து வைத்து பின்னர் அவர்களை விடுவிப்பதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கின்றது. அவர்களுடைய கோரிக்கையாக இருப்பது சிபிசிஎல் கார்ப்பரேட் நிறுவனம் முதற்கட்டமாக 696 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த இருப்பதாகவும் இரண்டாம் கட்டமாக 600 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலத்தை கையகப்படுத்த இருப்பதாகவும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று போராட்ட குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது கடந்த 30 முன்பு சிறிய அளவில் அமைக்கப்பட்ட ஆலை தற்பொழுது மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் செய்ய உள்ளதாகவும் ஏற்கனவே கடந்த 30 முன்பு ஆலை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட முப்போகம் விளைகின்ற விவசாய பூமியை இழந்து வாடுகின்ற விவசாயிகளுக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை அந்த நிறுவனமானது நிறைவேற்றப்படவில்லை என்றும் நாகை மாவட்டம் இது குறித்து அந்த நாகை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் நாகை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் என அனைவரிடமும் இது குறித்து முறையிட்டதாகவும் இருப்பினும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தமிழக முதல்வர் இது குறித்து உடனடியாக விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பாக இந்த நிறுவனம் கடந்த மாதத்தில் மற்றும் 3 கச்சா எண்ணெய் குழாய் உடைப்பால் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கடுமையான பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை விரிவாக்கம் செய்ய அந்த பணிகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் சங்க பாதுகாப்பு சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் பேரணியாக தலைமைச் செயலகம் நோட்டீஸ்ல இருந்தனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அழைத்து வைத்திருக்கிறனர். இவர் அதாவது இந்த போராட்டத்தில் 50 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் இந்த இடத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.